காந்தியும் கோட்சேவும் ராமபக்தர்களா? காந்தியும் கோட்சேவும் ராமபக்தர்கள் தானே? தன்னை ஒருவன் எதிரே நின்று கொலை செய்யும் போது கூட ஹே ராம் என்கிற கோஷத்தோடு விழுந்த காந்தி. ராமா நான் காந்தியை போட்டு தள்ளுவேன்னு போன கோட்சே. ரெண்டு பேரும் ராமபக்தர்கள். நீங்கள் யாருடைய ஆன்மீகத்தை ஏற்கிறீர்கள், காந்தியோடதையா கோட்சேயோடதையா? ஐயா வைகுண்டர் அவர் ஆன்மீகவாதி இல்லையா, அவருடைய ஆன்மீகத்தையா? இல்லை, அவரை கொலை செய்ய வேண்டும் என்று முயற்சித்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் ஆன்மீகத்தையா? நம்ம புரட்சி கவிதாசன் மாதிரி இருக்கிறவங்க வந்து போகிற போக்கில் எதையாவது ஒரு மார்க்ஸு அப்படின்னு அடுத்த வார்த்தை என்னென்னு அவர்கிட்ட கேளுங்க, அதை கேட்டிருந்தால் அவர் சொல்ல மாட்டார். இதயமற்ற உலகில் அந்த மக்களுக்கு ஆறுதல் அளிப்பதாக அது இருக்கிறது. எனவே மார்க்ஸ் வந்து மார்க்ஸோ ஏங்கல்ஸோ எந்த காலத்திலையும் மதத்திற்கு எதிராக இருந்ததில்லை. மதம் இருப்பதற்கான தேவை இருக்கிறவரை மதம் இருக்கும், இல்லாமல் போகும்போது இல்லாமல் போயிடும். ஆனால் நான் என்ன கேட்குறேன், ராமசாமி ஐயப்பன் அவர்கள்ட்ட, அதாவது அவர் சொன்னார் சிலுவை போர், கழுவிலேற்றுதல், அதெல்லாம் காட்டுமிராண்டித்தனம் இல்லையா? ஒரு காட்டுமிராண்டித்தனத்தை நீங்கள் நியாயப்படுத்தி பேசுவீர்களா? அவரும் தமிழ்லேருந்து நிறையா சொன்னார். நான் என்ன கேட்குறேன், நட்டகளும் பேசுமோ நாளதன் உள் இருக்கையில், கேட்டது யாரு? தெய்வம் பலப்பல சொல்லி பகை தீயை வளர்ப்பவர் மூடர் என்று சாடியது யாரு? எந்த நாத்திகர்கள் வந்து போய் ஒரு மசூதியை இடித்தாங்க அல்லது ஒரு கோயிலை இடித்தாங்க, திருத்தருவாக பார்த்து இடிச்சுக்கிட்டு இருக்குது யாரு? இதைத்தான் அவர் கேள்வி கேட்டார். திரு ராமசாமி ஐயப்பன் அவர்களே, இந்து மதத்தை யாரும் இழிவுபடுத்தவில்லை, குறைத்து பேசவில்லை. எங்கே வருது அப்படின்னா, நீங்கள் தான் மனுதான் உலகத்திலேயே மிகப்பெரிய புனிதர் மாதிரி, செயின்ட்டுங்கிற வார்த்தைக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில, கோல்வால்கர் அப்படி சொல்லியிருக்கார். உலகத்திலேயே மிகப்பெரிய செயின்ட்டு அப்படின்னு அவரை சொல்லியிருக்காரு. லாமேக்கர்னும் சொல்லியிருக்கார். நீங்கள் ஜாதி ரீதியாக மனிதனை கீழே வைக்க வேண்டும் என்பதும், அதாவது இந்து மதத்தினுடைய பிரிக்க முடியாத பகுதியாக எதை சொல்கிறீங்க, மனுஸ்மிருதியை சொல்கிறீங்க. ஆனால் மனுஸ்மிருதி என்ன சொல்லுது, மேலோர் கீழோர் உண்டு, கேளடா மானிடவா நம்மில் மேலோர் கீழோர் இல்லை என்று பாரதி பாடுகிறார். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, மேலோரும் கீழோரும் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிற, பிறப்பின் காரணமாக அப்படி இருக்கிறாங்கன்னு சொல்கிற ஒருத்தரை நீங்கள் தூக்கி பிடிக்கிறீங்க. அது தப்புன்னு சொன்னால் நீங்கள் உடனே இந்து மதத்தை குறை சொல்கிறதா போகிறீங்க. பெண்களை நம்பத்தகாதவர்கள், அவள் குழந்தையாக இருந்தால் அப்பாவோட பாதுகாப்புலையும், வயசானவளாக வந்தால் கணவனுடைய பாதுகாப்புலையும், முதுமை காலத்தில் மகனுடைய பாதுகாப்பிலும் இருக்க வேண்டும் என்று ஒரு பெண்ணை புழுவாக சித்தரிக்கிற ஒரு அம்சத்தை, அதை இந்து மதத்தோடு சேர்த்து முடிச்சு போடுறது யாரு, நீங்கள். அதை போட்டுட்டு இதை கேள்வி கேட்டால் இந்து மதத்தையே கேள்வி கேட்குறாங்க, அதனால் சிறுபான்மை ஓட்டு வந்து யாராவது வெற்றி பெற முடியுமா? இல்லை நீங்களே சொல்லுங்கள், தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க இந்து மதத்தை அவங்க தவறுதலாக பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் ஓட்டு போட்டதில், சி இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இதரர்களும் சேர்ந்து தமிழ்நாட்டில் எத்தனை சதவீதம் இருக்காங்க? அதுதான் வந்து திமுகவும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் வாங்கிய வாக்குகளா? இப்படி போகிற போக்கில் அப்படி சொல்லக்கூடாது. நான் உங்கள்கிட்ட பாயிண்டடாக சில கேள்விகளை கேட்குறேன். நீங்கள் ஆன்மீகம் மதமாற்றம் என்றெல்லாம் பேசுகிறீங்கள, அதை பெரிய கலவரமாக மாற்ற முயற்சி பண்ணாங்கள்ல, ஆளுநராக பிறகு போகிற அளவுக்கு அவங்களுக்கு தகுதி இருந்தவங்க இப்படிப்பட்ட விஷயங்களை ஏன் பேசுகிறாங்க? அந்த கட்சியுடைய தலைவரே பேசினார், சிபிஐயே சொல்லுது அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு. ஒன்றும் இல்லாத ஒன்றை ஊதி ஊதி பத்த வைத்து மக்களை கொளுத்தி போடுவது இருக்கு இல்லையா, இதை ஆன்மீகம் என்று நீங்கள் பேசினீர்கள் என்றால் அந்த ஆன்மீகம் நிச்சயமாக தமிழகத்தில் கிடைக்காது. மற்றபடி இப்போ நான் எந்த இறை நம்பிக்கைக்கு எதிரானவன் கிடையாது. திமுக என்ன சொல்லியிருக்காங்க, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அவங்க சொல்லி முடிச்சிட்டாங்க. குலம் ஒன்று தேவன் ஒன்றுன்னு சொல்லிட்டாங்க. கம்யூனிஸ்டுகளை பொறுத்த அளவில் என்ன சொல்கிறோம், கடவுள் இருப்பதற்கான தேவை, உலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முழுவதும் தீர்கிற வரை கடவுளை யாரும் இல்லைன்னு அந்த நம்பிக்கையே இல்லைன்னு சொல்ல முடியாது. அதற்கான தேவை இல்லாத போது 1000 பேர் அவதாரம் எடுத்து வந்தாலும் அதை ஒன்றும் காப்பாற்ற முடியாது. ஸோ திஸ் இஸ் த ஃபேக்ட். அந்த அடிப்படைகள் தான் அங்கே இருக்குது. ஆனால் நீங்கள் குறி வச்சு என்ன தாக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, திரும்ப திரும்ப பவன் கல்யாணம் கொண்டு வரீங்க, அவரை கொண்டு வரீங்க. சார் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் சார், லட்டில் இன்றைக்கி என்ன சார் பிரச்சனை? லட்டு பிரச்சனையை வச்சு ஒரு பெரிய அதை கொண்டு வரணும்னு நினச்சிங்க, உண்மையில் லட்டில் மாட்டு கொழுப்பு கலந்துருந்ததா? ஏன் இவ்வளவு நாள் கழித்த பிறகும் எந்த தரமான ஒரு விஷயத்துலேருந்தும் சொல்லலை? இப்படி திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா மக்களிடம் பிளவை உண்டாக்கி ஒரு ஒரு பதட்டத்தை உருவாக்கி அதில் குளிர்காய நினைப்பதைத்தான் நீங்கள் ஆன்மீகம் என்று ஒரு லேபிள் ஒட்டி கொண்டு வாரீங்க. தமிழிசை சொல்வதும் அதுதான், திரு மெய்யப்பன் ரொம்ப சாஃப்டாக சொல்கிறதும் அதுதான்,
கொஞ்சம் கோபமான வார்த்தையில் திரு புரட்சி கவிதாசன் சொல்வதும் அவ்வளவு அதுதான். இதுவெல்லாம் வன்முறையும் வியாபாரமும் அரசியலும் தவிர வேறு ஒன்றும் இல்லை, அது அண்டாது என்று பேசுகிற மரபை இங்கே இருக்கக்கூடிய மதச்சார்பற்ற கட்சிகள் பார்க்குறோம். அதாவது ராமர் கோயில் கட்டுறது அந்த நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் ப்ராஜெக்ட், ராமர் கோயிலுக்கு வரமாட்டோம்னு சொன்னோம். இப்போ நீங்கள் வந்து மக்கள், ஆனால் அங்கே இருக்கிற மக்களே இந்தியா கூட்டணிக்கு வாக்களித்தாங்க. ஏன் வாக்களித்தாங்க? கரெக்டு, இவங்க இவ்வளவு காலமும் ராமரின் பெயரால் வன்முறைகளை உருவாக்கி இருக்கிறார்கள், மனிதனை கொன்றிருக்கிறார்கள், என் வாழ்க்கைக்கு இந்துவாக இருக்கிற எனக்கு என்ன செய்தார்கள் என்கிற கேள்வி அவர்கள் முன்னால் நிற்கிற போது, நீங்கள் இப்போ சொல்லுங்கள் சார், எதுக்காக மோடி ராமரை கைவிட்டார்? இவர் அவருக்கெல்லாம் மேலே வந்து சொல்லிகிட்டு இருந்தார், ராமரை காப்பாற்றுவதற்கு நிறையா பேர் கிளம்பியிருக்காங்க, வெங்கடாச்சலபதியை காப்பாற்றுறதுக்கு நிறையா பேர் கிளம்பியிருக்காங்க, அவங்கெல்லாம் மனுஷனை காப்பாற்ற வந்தவங்கன்னு சொல்லி ஆன்மீகத்தை முன்வைத்தவர்கள், இப்போது என்ன சொல்லுகிறீர்கள் என்றால் கடவுளை காப்பாற்றுவதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் என்று கடவுளுக்கு மேலாக உங்களை வைத்துக் கொள்கிறீர்கள், அதுதான் அரசியல், அதுதான் உங்களுடைய அரசியல், இது ஆன்மீக வியாபாரம், அதுதான் மக்களை பிரித்தாள்கிற சூழ்ச்சி, இது எடுபடாது என்பதுதான் திரு உதயநிதி ஸ்டாலினோ அல்லது முற்போக்காளர்களோ தமிழ்நாட்டில் இருக்கவங்களோ கம்யூனிஸ்டுகளோ சொல்ற உறுதியான கருத்து என்பதை நான் உங்கள்கிட்ட. ராமசுப்ரக்களை பிரித்தாளக்கூடிய ஆன்மீகத்தை தான் வேண்டாம் அப்படிங்கிற இது ரெண்டும் தான் ஒன்றும் கலக்காது, அதை தான் குறிப்பிட்டிருக்காரு. இல்லை இல்லை, அது ஆன்மீகமே இல்லை, மக்களை பிரித்தாள்வதற்கு பெயர் ஆன்மீகமே இல்லை, அதைத்தான் உங்கள் ஆன்மீகம்னு சொல்கிறாங்க.